முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. முகில் ஆப்பின் ஊடாக முகில் FM நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அகிலம் 360. நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியான இன்று இடம்பெற்ற நிகழ்வுகளை கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்க்கும் போது பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 1962 இத்தாலியின் பொம்மெய் நகரில் நிலநடுக்கம் இடம்பெற்றதாக பதிவுகள் பதிவாகியிருக்கிறது. 1597 ஜப்பானில் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் பலர் ஜப்பானிய புதிய அரசால் ஜப்பானிய சமூகத்துக்கு கெடுதலாக இருப்பதாக குற்றம் சாட்டி கொல்லப்பட்ட துயர சம்பவம் இன்றைய நாளில் அரங்கேறியிருப்பதாக பதிவுகள் பதிவாகியிருக்கும் இந்த நேரத்தில், 1649 ஸ்காட்லாந்தின் 2ஆம் சார்லஸை அந்த நாட்டின் மன்னனாக நாட்டில் இல்லாத நிலையில் அங்கீகரித்தது. 1778 தென் கரோலினாவை அமெரிக்க கூட்டமைப்பு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட முதலாவது மாநிலமாக மாறிய தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1782 ஸ்பானியர் பிரித்தானிய படைகளை தோற்கடித்து மினோக்கர் தீவை கைப்பற்றிய தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 1852 ருசியாவின் டென் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அருங்காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்ட தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1885 பெல்ஜியம் மன்னன் 2ஆம் லியோபோர்ட்ஸ் காங்காங்கை தனது தனிப்பட்ட பிரதேசமாக ஆக்கிய தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1900 பனாமா கால்வாய் தொடர்பாக ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்ட தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில், அடுத்ததாக 1917 மெக்சிகோவின் தற்போதைய கூட்டாட்சி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1958 ஐக்கிய அமெரிக்காவின் ஜார்ஜியாவின் சவான்னா கரைகளில் அமெரிக்க வான்படையினரால் ஐதரசன் குண்டு ஒன்று காணாமல் போனது. இந்த குண்டு இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1958 ஐக்கிய அரபு அரசின் முதலாவது அரசு தலைவராக கமல் அப்துல் நாசர் நியமிக்கப்பட்ட தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1960 ரஷ்ய மக்கள் நட்புறவு பல்கலைக்கழகம் மாஸ்கோவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவை இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளாக வரலாற்றில் பின்னோக்கி நகர்ந்து பார்க்கும் போது தெரிய வரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. கேட்டு முடித்திருக்கும் இந்த நேரத்தில் இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிறப்புகள், இறப்புகள் மற்றும் சிறப்பு தினங்களை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தெரியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நிலை வகித்துகிறது பிறப்புகள். முதலாவது பிறப்பாக 1918 வி தர்மலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1933 இலங்கை தமிழ் அரசியல்வாதி சம்பந்தன் இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1976 இந்திய நடிகர் அபிஷேக் பச்சன் பிறந்திருக்கிறார். 1985 போர்த்துகீசிய கால்பந்து வீரர் கிறிஸ்டினோ ரொனால்டோ இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். 1990 இந்திய துடுப்பாட்ட வீரர் புவனேஸ்வர் குமார் இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். நெய்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசில் கால்பந்து வீரர் 1992 இதே நாளில் பிறந்திருக்கிறார். பிறப்புகளை தொடர்ந்து இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் இடம்பெற்ற இறப்புகளாக 1898 இலங்கை தமிழறிஞர் எம்சியில் சித்தி லெப்பை இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 2000 திரைப்பட இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். இந்திய குரு மகேஷ் ஜோஹி 2008 இறந்திருக்கிறார். 2015 கே என் சொக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். இவை இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இறப்புகள் மற்றும் பிறப்புகளாக நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக சிறப்பு நாளாக இருப்பது பாகிஸ்தானில் இன்று காஷ்மீர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அகிலம் 360 நிகழ்ச்சியினூடாக தொடர்ச்சியாக நாங்கள் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விடயங்களை செய்திகளாக தர காத்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை பக்கத்திலிருந்து
எங்களுடைய செய்திகளை ஆரம்பிக்கலாம். விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுநாயக்காவில் காணி கொள்வனவு செய்திருந்தனர் என சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகாமையில் காணி ஒன்றை புலிகள் கொள்வனவு செய்திருந்ததாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டு பல ஆண்டுகளின் பின்பரே இது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த காணி பற்றிய விவரங்களை திரட்டிய பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அதனை அரசு உடமையாக்கியிருப்பதாகவும் மேலும் செய்திகள் வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலியை உறுப்பினர் ஒருவர் காணி பற்றிய விவரங்களை வெளியிட்டார் என்றும், எனினும் இந்த விடயங்கள் ரகசியமாகவே காணப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்பும் காணியை பற்றிய விவரங்கள் அம்பலமாகவில்லை எனவும் இந்த சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக இந்திய இலங்கை பக்கத்தில், இலங்கையின் 68வது சுதந்திர தின விழாவில் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது ஆச்சரியப்படத்தக்க விடயம் அல்ல என்று எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் இது புதிதானது அல்ல, அதே வேளையில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் அல்ல. ஏனென்றால் தமிழ் தேசிய கீதம் ஏற்கனவே சுதந்திர நாள் விழாவில் தமிழில் பாடப்பட்டு வந்தபோதே ஏற்கனவே இருந்து ஒன்று மீள் நடைமுறைக்கு வந்துள்ளது. எனவே இது பெரிய விடயம் அல்ல, மீண்டும் இதனை பாட தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி தான். எனினும் இதனை மீள் நடைமுறைப்படுத்தியதால் அரசாங்கத்துக்கு நன்மையாகும், அதுபோன்று மக்களுக்கும் நல்லதாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தமிழ் மக்கள் பிறரின் தயவில் வாழ வேண்டியவர்கள் அல்ல என்றும் அவருடைய கருத்தில் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக, 2018 ஒன்டாரியோவின் முதல்வராக உங்களை நான் எனது குழுவில் இணைத்து இலங்கையின் வடகிழக்கு பயணத்தில் மேற்கொள்வேன் என ஒன்டாரியோ பழமைவாத கட்சியின் தலைவர் பிரெட்ரிக் பிரவுன் தெரிவித்திருக்கிறார். ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் தமிழர் மரபுரிமை நாள் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரெட்ரிக் பிரவுன், 2009 உங்களின் உறவுகளுக்காக குரலாக வெளியிலிருந்து போராடினீர்கள், தற்போது சட்டமன்றத்தின் உள்ளேயே இருந்து தமிழர் மரபுரிமை நாளை கொண்டாடுகிறீர்கள். நாளை நான் முதல்வராக வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. 2018 நீங்கள் முதல்வரின் வரவேற்பறையில் தமிழர் மரபுரிமை நாளை கொண்டாடுவீர்கள் என கருத்து தெரிவித்துள்ளார். நான் எதிர்கட்சி தலைவராக பதவியேற்று இந்த சட்டமன்றத்துக்குள் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்தவுடன் தமிழர்களுடையான ராஜபோதன விருந்தை நான் முதல் நிகழ்ச்சியாக நிறைவேற்றுவேன் என்றும் தன்னுடைய உரையின் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது, இலங்கை பக்கத்தில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் அதாவது தேசிய கீதத்தை தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு திங்கள மொழியில் தேசிய கீதத்தை பாடினார்கள் என்ற ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தம் தேசிய கீதத்தை சிங்களத்தில் பாடினார்கள் என்ற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற சுதந்திர தின விழாவில் போது இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வை சிவில் பாதுகாப்பு திணைக்கழகம், ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு கட்டளை அதிகாரி கேர்னல் ரத்னப்பிரிய பந்து இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன்போது அனைவரும் தேசிய கீதத்தை சிங்கள மொழியில் பாடியதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவு படையினர் இணைந்த பயங்கரவாத எதிர்ப்பு ராணுவ பயிற்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானிய ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த பயிற்சி 2 தொடர்ந்த நிலையில் பயங்கரவாதத்துக்கு எதிராக தாக்குதல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக அந்த நாட்டின் ராணுவம் அறிவித்துள்ளது. இவ்வாறு பயிற்சிகள் ஏற்கனவே சவுதி அரேபியா, பஹ்ரைன், சீனா போன்ற நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதற்கு ஈகிள் டெஸ்ட் 1 என்று பெயரிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை காணக்கூடியதாக அமைந்துள்ளது. அடுத்த செய்தியாக நாங்கள் இலங்கை பக்கத்தில் காணக்கூடிய செய்தியாக இருப்பது, அசாதாரண நிலையில் பொது பாதிப்புள்ளாகும் மீனவர்களை பாதுகாக்கும் பொருட்டு உயிர் காப்பு படகு சேவை ஆரம்பிப்பதற்கு கடல் தொழில் வள அமைச்சு தீர்மானித்திருப்பதாக கடல் தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய 25 கோடி ரூபாய் மதிப்பிலான டைனி என்ற படகும் அதற்கும் ஏனைய படகு சேவைகளும் மீனவர்களின் நன்மைக்காக பயன்படுத்த இருப்பதாக அவர் கூறியிருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது.
அத்துடன் இந்த உயிர்காப்பு படகு சேவையானது மீனவர்களின் நீண்டகால கோரிக்கை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய இந்த படகு சேவை நிறுவனத்தின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்புடன் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் டைனி என்ற இந்த சிறு உயிர்காப்பு படகானது 47 அடி நீளம் கொண்டதாகவும் 26 டன் நிறையை தாங்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் அமைந்துள்ளது எனவும் உயிர் பாதுகாப்பு அங்கிகள் உட்பட அலுவலக வைத்தியர் மற்றும் தாதி உட்பட 6 பேர் இந்த படகில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக மஹிந்த ராஜபக்சவின் மகன் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஆராயப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது பற்றிய தகவல்களை தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தலைமை தாங்கி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் பாதுகாப்பு அதிகாரியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்கு 1 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்பே வந்து பாத்தீங்கன்னா ராஜபக்சவின் மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் தொலைக்காட்சியின் தலைவராக அவர் செயல்பட்டதை உறுதிப்படுத்தக்கூடிய 12,000 மின்னஞ்சல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். தற்போது அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை கைது செய்வதற்கு முன்னர் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உறுதி அளித்துள்ளனர் எனவும் செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய பக்கத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை செய்திகளாக தர காத்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது செய்தியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இன்று இலங்கைக்கு செல்ல இருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இவர் வந்து இன்று மாலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாகவும் அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட பலரையும் அவர் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை இந்திய ஒருங்கிணைந்த ஆணைக்குழுவின் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொருட்டே அவர் 2 நாள் விஜயமாக இலங்கை செல்வதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. வெளி விவகார அமைச்சின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது கேரளாவில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் பார் ஊழல் சோலார் பேனல் மோசடி விவகாரம் தொடர்பாக முதல் மந்திரி உமன்சாண்டி பதவி விலக வேண்டும் என இடதுசாரி கூட்டணி கட்சியினர் போராடி வருகிறார்கள். கடந்த சட்டசபை கூட்டத்தின் போது எதிர்கட்சியினரின் போராட்டம் காரணமாக நிதி மந்திரி மணி பதவி விலகிய நிலை ஏற்பட்டது. அதுபோல் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் நடக்கும் போது முதல் மந்திரி உமன்சாண்டி பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எதிர்கட்சியினர் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதில் அரசின் திட்டங்கள் சாதனைகள் குறித்து கவர்னர் சதாசிவம் உரை நிகழ்த்துவார் என்று கூறப்பட்டது. அதற்கமைய இன்று காலை சட்டசபை கூட்டம் தொடங்கியதும் கவர்னர் சதாசிவம் உரை நிகழ்த்த தொடங்கினார். அப்போது சபையில் இருந்த இடதுசாரி கட்சியினர் எதிர்கட்சி தலைவர் அச்சுதானந்தன் தலைமையில் முதல் மந்திரி உமன்சாண்டி பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அதாவது ஊழல் மந்திரி பதவி விலக வேண்டும் என்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பிடித்து கோஷமிட்டனர். அவர்களை கவர்னர் சதாசிவம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். எதிர்கட்சிகளின் கோஷம் எனக்கு எதிரானது அல்ல என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் சட்டசபையில் முதல் கூட்டத்தில் கவர்னர் உரை நிகழ்த்துவது என்பது அரசியல் மரபு. அதைத்தான் நான் நிறைவேற்றம் செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கும்போது எதிர்கட்சியினர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் எதிர்கட்சியினர் கோஷத்தை நிறுத்தவில்லை. பின்பு அவர்கள் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். சட்டசபை வராண்டாவில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் சட்டசபை வளாகம் பரபரப்பாக காணப்பட்டதாகவும் இதற்கிடையே திருவனந்தபுரத்தில் உமன்சாண்டி பதவி விலக கோரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன பேரணி நடந்து வருவதாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது செய்தியை. அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக பெங்களூரில் கடந்த மாதம் சிக்கிய IS தீவிரவாதிகளில் 2 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. சிரியா ஈராக்கில் உருவாகி இருக்கக்கூடிய IS தீவிரவாத இயக்கம் நாடு முழுவதும் அதாவது உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. IS தீவிரவாதிகளுக்கு எதிராக பிரான்ஸ் அரசு நடவடிக்கையில் ஈடுபட்டதால் பாரிஸ் நகரில் IS தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அதன் பின்பு பிரான்ஸ் அதிபர் வந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி நடந்த குடியரசு விழாவில் இந்தியாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு IS தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போலீசாருக்கு புலனாய்வு அதிகாரிகள் எச்சரிக்கையையும் ரகசிய தகவலையும் அளித்த தகவல்படி அவர்கள் பல நகரங்களில் அதிரடி சோதனை நடத்தியிருந்தனர். அப்போது வந்து பாத்தீங்கன்னா 13 பேர் பிடிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 2 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. இருவரும் பெங்களூரில் தேசிய புலனாய்வு அதிகாரியிடம் சிக்கியிருப்பதாகவும் இவர்கள் கோவை உக்கடத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிடிக்கப்பட்ட 13 பேரும் சிரியாவைச் சேர்ந்த IS தீவிரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் இந்தியாவில் இருந்து IS இயக்கத்துக்கு தேவையான இளைஞர்களை தேர்வு செய்தல், பணம் வசூலிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதற்காக நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் ரகசியமாக IS அமைப்பின் கிளைகளையும் முகாம்களையும் தொடங்க திட்டம் தீட்டியிருந்ததாகவும் பெங்களூரில் பிடிபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேரும் சென்னையில் முகாம் அமைக்க திட்டம் தீட்டியிருந்ததாகவும் கடைசி நேரத்தில் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் டெல்லி புலனாய்வு வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த செய்தியாக நாங்கள் இந்திய பக்கத்தில் காணக்கூடிய செய்தியாக இருப்பது, அதாவது விமானத்தின் பயணத்தில் பயணிகளுக்கு அறிவிப்பை வெளியிட உதவும் ஒலிபெருக்கி சாதனத்தை பயன்படுத்தி பிரபல பாடகர் சோனு நிகம்பு பாடல் பாட அனுமதித்ததுக்காக பணிப்பெண்கள் உட்பட 5 பேரை வந்து விமான நிறுவனம் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்திருப்பதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரபல இந்தி பாடகர் சோனு நிகம்பு கடந்த மாதம் 4ஆம் தேதி மும்பை செல்லக்கூடிய விமானத்தில் பயணம் செய்தார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் அவரது குரலில் வெளியான பிரபல பாடல்களை பாடும்படி அன்பு கட்டளை இட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட சோனு நிகம்பு அனைவருக்கும் கேட்கும்படி பாடுவதற்கு வசதியாக அந்த விமானத்தில் இருந்த ஒலிபெருக்கி சாதனத்தை பணியாளர்கள் மற்றும் பணிப்பெண்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த மைக்கின் உதவியுடன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தி படங்களில் இடம்பெற்ற பாடல்களை பாடி பயணிகள் அனைவரையும் உற்சாக கடலில் ஆழ்த்தினார். இந்த காட்சி வந்து சமூக வலைதளங்களில் வீடியோவாக பரிமாறப்பட்டது. இதன் விளைவாக அந்த விமானத்தின் ஒலிபெருக்கியை தந்து கச்சேரி நடத்த உதவியாக இருந்த பணிப்பெண்கள் உட்பட 5 பேரின் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தவும் ஒழுங்கு கட்டுப்பாட்டு தொடர்பாக பாதுகாப்பு விஷயங்களிலும் அவர்களுக்கு சிறப்பு ஆலோசனை அளிக்கவும் உள்நாட்டு விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்து செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச பக்கம் எங்களுடைய பார்வையை திருப்பி அங்கு நடக்கக்கூடிய விடயங்களை செய்திகளாக தர காத்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது செய்தியாக, சோமாலியா நாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை 74 பயணியுடன் டிஜிபோர்ட் நகரு அதாவது நாட்டுக்கு வந்து பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் வந்து வெடி விபத்தில் சிக்கியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். புறப்பட்டு 20 நிமிடங்களில் 11 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது பயணிகள் இருக்கையின் வலது பக்கத்தில் திடீரென்று வெடி விபத்து ஏற்பட்டது. பெரும் சத்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது. இதனால் வந்து விமானம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக திருப்பி வந்து விமான தளத்தில் வந்து தரையிறங்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக புதிய தகவல் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த விமானம் புறப்படும் போது சக்கர நாற்காலியில் அமைந்திருந்த ஒரு பயணி வைத்திருந்த குண்டு வழித்தலில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதிகாரிகளின் பரிசோதனையில் இருந்து தப்பிப்பதற்காகவே நடக்க முடியாதவர் போல இந்த தற்கொலை படை தீவிரவாதி நடித்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். யார் கண்ணிலும் படாமல் சக்கர நாற்காலிக்கு அடியில் வெடிகுண்டை அவன் மறைத்து வைத்திருந்ததாகவும் விமானம் பறக்கும் போது வெடிக்க செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். குண்டு வெடித்த வேகத்தில் இந்த தற்கொலை படை தீவிரவாதி விமானத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என உறுதிப்படாத தகவல்கள் வெளியாகி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அடுத்த செய்தியாக, வெளிநாட்டு பக்கத்தில் தென்கொரிய நாட்டின் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜிம்பாபேயில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியில் அந்த நாட்டின் அதிபர் வந்து பேரழிவாக அறிவித்திருக்கும் இந்த நேரத்தில் நாட்டின் பெரும்பான்மையான புறநகர் பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதனால் இங்கு வாழக்கூடிய 26% மக்கள் உணவு பற்றாக்குறை மற்றும் பசி பஞ்சத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த அவலத்தை தவிர்க்கும் வகையில் சர்வதேச கொடையாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து
விரைவாக நிதி அனுப்பி உதவும் வகையில் இந்த பேரிடர் அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பசி பஞ்சத்தால் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக முக்கிய உணவுப் பொருளான சோளம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மட்டும் சுமார் 700,000 மெட்ரிக் டன் சோளம் இறக்குமதி செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருப்பதாக ஜிம்பாப்வே அரசு மதிப்பிட்டுள்ளதாக செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. கேட்டு முடித்தது சர்வதேச செய்திகளை. மீண்டும் உங்களை மற்றமோர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் அன்பு சிவா. நன்றி நேர்களே. முகில் எஃப்எம் கேட்டு முடித்தது 360.